மலச்சிக்கல் இருக்கும்போது ஃபிஷரின் ஏனோ வரும், அந்த இடத்துல கிழிச்சு விடுறதுனால புண்ணாகும், அதில் ஒரு ஸ்கின் டேக் மாதிரி வரும், ஒரு தொங்கிட்டு அடக்க மாதிரி இருக்கும், சிலர் அதுதான் பைல்ஸ்ன்னு நினைப்பாங்க. இது வந்து மாத்திரை மருந்தில் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்து அந்த வலிக்கு மருந்து போட்டு புண்ணு ஆத்துறதுக்கு மாத்திரை எடுத்திங்கன்னா ஒரு 50% 60% ஆறிடும் கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டி. இல்லைனா திரும்பவும் அது ஹார்டாக போகும்போது திரும்ப அந்த இடத்த விரியும் போது திரும்ப புண்ணு பெருசாகி பெருசாகி வலி வந்துடும். அது என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த கிரானிக்கான ரொம்ப நாள்பட்ட புண்ணாயிரும், அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பிங்க்ட்ராட்டமி, லேட்ரல் ஸ்பிங்க்ட்ராட்டமின்னு சொல்லி அந்த சுருக்கு தசையை ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டு அது அப்போ கண்ட்ரோலும் இருக்கணும், மோஷன் போகும்போது காற்று போகும்போதுலாம் கண்ட்ரோல் இருக்கணும். ஆனால் டைட்டாக ரொம்ப சுருக்கி பிடிச்சி டைட்டாக கழுத்தை நெரிக்கிற மாதிரி அந்த புண்ணை சுருக்கி பிடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ண, கொஞ்சம் லேட்ரல் ஸ்பிங்க்ட்ராட்டமின் அந்த ஸ்பிங்க்டருங்கிற சுருக்கு தசையை கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும். மேக்ஸிமல் அந்த காலத்தில் மேக்ஸிமல் ஏனல் டைலட்டேஷன்பாங்க, அது அகலமாக்கி நல்லா அந்த மலை துவாரத்தை பெருசாக்கி விட்ருவாங்க. அப்போ லூஸாக ஆன பிறகு புண்ணு ஆறிடும். நம்ம லூஸாக ஆன பிறகு புண்ணு ஆறுது சொல்லலை, அந்த இடம் லூஸ் ஆகிட்டுனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா புண்ணு ஆறும். நீங்கள் அது வேறு லூஸ் ஆனால் தான் புண்ணு ஆறும்னு சொல்லிட்டாரு டாக்டர், நம்ம அப்படிலாம் ஆக முடியாது காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரிலாக்ஸ் ஆனால் சரியாயிடும், அதுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்பிங்க்ட்ராட்டமி பண்ணால் ஃபிஷர் சீக்கிரமாக ஆறிடும். நாலு நாள் மறுநாளே பெயின் இல்லாமல் போயிடும். கான்ஸ்டிபேஷன் திறன் தொடர்ந்து அந்த இடத்துல அழுத்தி அழுத்தி இருக்கனால சில உடம்புக்கு வந்து அந்த வெரிக்கோஸ் வெயின் வருதுல்ல, அது வந்து ஒரு போட்டோவீனஸ் போட்டோ கேவல் அனஸ்டமோசிஸ், அந்த ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது. அந்த போர்ட்டல் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, ரத்த குழாயில் நம்ம குடலில் உள்ள கனெக்ஷனும் பெரிய வெளியில் சப்ளை பண்ணுற கனெக்ஷனும் ஜங்ஷன் ஆகிற இடங்கள் ரெண்டு மூணு இருக்குது. அங்கே இருக்குது ஈசோஃபேகஸ் உணவு குழாயில் கீழ் பாகத்தில் இருக்குது. இதெல்லாம் எங்கேயாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னா அந்த இடத்துல விரிவடைஞ்சிரும். அப்போ விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு அந்த இடம் கிரேப்ஸ் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்தம் போகும்போது அதுவும் அதை உடச்சி விட்டுரும், ரத்த குழாயில் ரத்தம் வாட்டில் போகும், பேசிவாக போகும், பெயின் இருக்காது. வலி இல்லாத பெயின்னா அது பைல்ஸாக இருக்கலாம். அப்புறம் அந்த பைல்ஸ் என்ன இன்டர்னல் பைல்ஸு உள்ளே தான் இருக்குது ரத்தம் போகுது அப்படின்னா அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அது ஃபஸ்ட் டிகிரி. செகண்ட் டிகிரினா மோஷன் போகும்போது வெளியில் வந்துடும், அப்புறம் அவங்க தள்ளி விட்டாங்கன்னா உள்ளே போயிடும். மோஷன் போன பிறகு கால் கழிட்டு தள்ளி விட்டாங்கன்னா உள்ளே போயிடும் செகண்ட் டிகிரி. தேர்ட் டிகிரினா ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியிலே இருக்கும். யூஸ்வலாக தேர்ட் டிகிரிக்கு வந்து சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படும். செகண்ட் டிகிரி ஃபஸ்ட் டிகிரி வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்து மருந்து மாத்திரைகள் தான் சரியாயிடும். கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கன்னா என்ன பண்ணணும், நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். அவிச்ச காய்கறிகள் ஒரு 300 கிராம் டெய்லி சேரணும். உங்கள் வீட்டுக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும். அப்போ நீங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கும்போது நாலு பேர் இருக்காங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ வாங்கணும் காய். நாலு பேருக்கு சேர்ந்துக்கிட்டு காக்கில் வாங்குறது, அங்கே போய் பிச்சு போட்ட பிறகு 150 இருக்கும், வதக்கின பிறகு 100 கிராம் இருக்கும், அதில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கிறது. அப்படிக்கு சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் ஒரு 300 கிராம் அவிச்ச காய்கறி, அதில் 100 கிராம் பச்சை காய்கறியாக இருந்தால் நல்லது. டெய்லி ஒரு கீரை ஏதாச்சும் ஒரு கீரை சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸு பழங்கள் அதே நார்ச்சத்து உள்ளது, பழங்கள் சேர்த்திங்கன்னா அது ஒரு 200-300 கிராம் பழங்கள் சேர்த்துக்கணும். அப்போ மூணு வேளையும் ஆகாரத்தில் காய்கறி சேர்த்தா தான் அந்த 300 கிராம் வரும். வெஜிடபிள்ஸும் நல்லா சேர்க்கணும், ஃப்ரூட்ஸும் நிறையா சேர்த்துக்கணும், பச்சை காய்கறி எடுக்கணும், கொஞ்சம் சேலட் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிர் சிறுபயிர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் உணவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால் நீங்கள் மோஷன் போகிறதுக்கும் காசு கொடுத்து மாத்திரை போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உணவு சரி பண்ணிக்கிட்டா காய்கறிகளை அதிகமாக சேர்த்துங்க. சப்பாத்தி சாப்பிட்டா நல்லது, அதில் நார் சத்து இருக்குது. சம்பா அரிசி சாப்பிட்டா நல்லது, அதில் நார் சத்து இருக்குது. தீட்டப்பட்ட அரிசி சாப்பிடக்கூடாது.